நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2022 செப்டம்பர் 30 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர இலங்கை வானிலை பதிவு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனி வர இருக்கிறது. கண்டிப்பாக இலங்கைக்கு இனிமேல் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கிறது. அதாவது அக்டோபர் 7 கண்டிப்பாக உறுதியாக மழைப்பொழிவு இருக்கிறது. கடந்த சில மழைகள் பொய்த்திருந்தாலும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தந்திருந்தாலும் இலங்கைக்கு வரக்கூடிய அக்டோபர் 7 சிறப்பான மழை. இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடல் வந்தாலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு சென்று தமிழகம் உள்ளிட்ட இந்திய மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்தாலும் இலங்கைக்கு பொய்த்து கொண்டிருந்தது. அது ஒரு சில கடந்த சில நாட்களாக மழைப்பொழிவை கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத மழை தான் இருந்தது என்பதை என்னால் அறிய முடியும். ஆகவே மழை இல்லை என்று ஒரு இலங்கை பெயரை சொல்லி மழை இல்லை என்று சொல்வது வருத்தம் அளிக்கும் என்பதனால தான் இவ்வளவு நாட்களாக நான் வானிலை அறிக்கைக்கு வரவில்லை. இலங்கை வானிலை அறிக்கைக்கு இனிமேல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் சாரல் மழையாக கொழும்பு, காலி, கண்டி, அந்த புத்தளம் இடைப்பட்ட பகுதி, புத்தளத்திற்கு தெற்கே, காலிக்கு வடக்கே, உள்ளே வந்து கண்டி வரைக்கும் உள்ள பகுதி இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நாளைய பிறந்தனும் இதே போல தான். புத்தளத்திற்கு தெற்கே அனுராதாபுரம் வரைக்கும் உள்ளே, கண்டி வரைக்கும் உள்ளே, காலிக்கு ஹம்மந்தோட்டா வரைக்கும் கிழக்கே, அந்த மலைக்கும் மேற்கு பகுதி, இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைக்கு மேற்கு பகுதி, கண்டிக்கு மேற்கு பகுதி, அதேபோல் அனுராதபுரத்திற்கு மேற்கு பகுதி, புத்தளத்திற்கு தெற்கே உள்ள இந்த இலங்கையோட தென் மேற்கு கால் பகுதிக்கு நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய 3 நாட்களில். அதே பகுதியில் தான் திரும்ப ஒரு 5 நாட்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் முன்னேறி அம்பாரா, அதாவது இலங்கையோட கண்டியை தாண்டி கிழக்கு பகுதிக்கும் மட்டக்களப்பு, அம்பாரா, கல்முனை பகுதிகளுக்கும், திருகோணமலை உள்ளிட்ட அனுராதபுரம் வரைக்கும், அதாவது இலங்கையோட தெற்கு முக்கால் தெற்கு அரை பகுதி வச்சுக்கலாம், தெற்கு முக்க 60% பகுதி, தெற்கு 60% பகுதி, தெற்கு முக்கால் பகுதியில் வரக்கூடிய 5 நாட்களுக்கு பிறகு, ஆயுத பூஜைக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். 4ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் ஆயுத பூஜைக்கு பிறகு மழைப்பொழிவு இலங்கையில் பரவலாகிவிடும். கண்டிப்பாக காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கை நெருங்கி வந்து இலங்கைக்கு மழை கொடுக்கும் அமைப்பையே இனிமேல் கொடுத்து விட்டுத்தான் செல்லும். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி 6ஆம் தேதி வாக்கில் உருவாகி 7ஆம் தேதி வாக்கில் தமிழகம் இலங்கை நெருங்கி வந்து இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் 7ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை வெப்பசலனம் எல்லாம் இணைந்த மழையாக இலங்கைக்கும் வட இலங்கைக்கும் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய விஜயதசமி ஆயுத பூஜைக்கு பிறகு மழைப்பொழிவு இலங்கையின் பரவலாக இருக்கிறது. யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, புத்தளம், கண்டி, கொழும்பு, காலி, மாத்தறை, ஹம்மந்தோட்டா, கல்முனை, அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே எல்லா பகுதிகளுக்குமே வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஆரம்பத்தில் பிறகு வரக்கூடிய நிகழ்வெல்லாம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 20 வரைக்குமே இலங்கைக்கு தொடரும். 20 வரைக்கும், 18-17ஆம் தேதி வரைக்கும் தொடரும். அது அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் அக்டோபர் 20-23ஆம் தேதிக்குள்ளே. அது தொடங்கி அக்டோபர் மாதம் வந்து விட்டாலே உங்களுக்கு மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அக்டோபர் 20 தீபாவளியை ஒட்டிய நாட்களில் மழை தீவிரமடைந்து பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லாம் தாண்டி, பொங்கலையும் தாண்டி ஜனவரி 20ஆம் தேதியையும் தாண்டி ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்குது. எப்பொழுதுமே ஜனவரி மழை மாலத்தீவு பகுதியை நோக்கி நெல்லடுக்கோட்டு பகுதியில் செல்லக்கூடிய நிகழ்வு காரணமாக இலங்கைக்கு மழை கொடுத்து கொண்டே இருக்கும் ஜனவரிலையும். ஆக மழைப்பொழிவு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சராசரிக்கு மிகுதியான மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை ஆக ஆயுத பூஜைக்கு பிறகு மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது. தீபாவளிக்கு பிறகு மேலும் சிறப்பாக இருக்கிறது. ஆக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அதிக மழை காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில்
முன்னேற்பாட்டுடன் இருங்கள், பண்ணைக்குட்டையை தயார்படுத்துங்கள், மழைநீரை சேகரியுங்கள். வரக்கூடிய கோடையில் திட்டமிட்ட வேளாண்மைக்கு செழிப்பாக்க கைவசம் நீர் சேமிக்க கைவசம் நீர் தேக்கி கவலையின்றி விவசாயம் செய்ய பண்ணைக்குட்டையை ஏற்படுத்துங்கள், மழைநீரை சேகரியுங்கள். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். நன்றி.